வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். நம்ம எல்லாருக்குமே வந்து பூ ரொம்ப பிடிக்கும். ஆனால் அந்த பூச்செடிகள் வந்து சரியாக பூ வரல, சரியாக துளிர் வரலன்னா நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லைங்களா? அதுக்கான சொல்யூஷன் தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பூச்செடிக்கு அதிகமாக வந்து பூக்கள் வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணுன்றது தான் நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இது வந்து கேரட்டு. வாங்கி ஒரு வாரம் இருக்கும், சரியாக செய்யாமல் விட்டுட்டேன், அதனால் லேசாக அழுக ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி அழுகின காய்கறிலாம் நான் வந்து அப்படியே வந்து செடிங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருவேன். கேரட் மட்டும் எனக்கு நிறைய வேஸ்ட்டாக போச்சுன்னு வச்சுங்களேன், நான் ரோஸ் செடிக்கு தான் கொடுப்பேன். அப்படி கொடுக்கறதுனால எனக்கு வந்து ரிசல்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நிறைய பூ வருது, நிறைய கனவுகள் வந்து நிறைய நிறைய கொத்து கொத்தாக பூ வருது. இது எனக்கு வந்து ரொம்ப பலன் கொடுக்குதுங்க. அதை தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த மாதிரி நம்ம வீட்டில் வேஸ்ட்டான கேரட்டுங்களை நம்ம தோட்டம் வச்சுருக்கோன்னா அந்த தோட்டத்துக்கே நம்ம சூப்பராக யூஸ் பண்ணோம்னா நம்ம செடிகளும் வந்து சூப்பராக வளரும். அந்த மாதிரி தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதை தான் இப்போ உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இந்த மாதிரி வேஸ்ட்டான கேரட்டை எடுத்து உங்களுக்கு எவ்வளோ வேஸ்ட் ஆகுதோ அது மொத்தத்தையும் அரைச்சி மிக்சியில் அரைச்சி தண்ணி கலந்து ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுருங்க. இப்போ நீங்கள் காலையில் அரைக்கிறீங்கன்னா சாயந்தரம் வந்து கொடுங்க, இல்லை நைட்டு அரைக்கிறீங்கன்னா மறுநாள் காலையில் கொடுங்க. இந்த மாதிரி ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு குறிப்பாக ரோஸ் செடி கொடுத்தீங்கன்னா அதிகமான வந்து அந்த துளிர்கள் கனவுகள்லாம் வந்து நிறைய வந்து மொட்டுகள் வந்து பூக்கள் வந்து கொத்து கொத்தாக பூக்க ஆரம்பிச்சிடும். இதை வந்து நான் யூஸ் பண்ணி எனக்கு ரிசல்ட் ரொம்ப அருமையாக இருக்குது. பூவும் வந்து நான் எதிர்பார்த்ததுக்கு மேலே எல்லா கிளைகளிலுமே பூ இருக்குது. முதல்ல அந்த செடியை பாருங்கள், பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து நம்ம ரோஸ் செடி வந்து கொத்து கொத்தாக பூத்திருக்குன்னு பாருங்களேன். எல்லா கனவுகளிலுமே பூ இருக்குது. இது வந்து பன்னீர் வகையை சேர்ந்ததுங்க. பன்னீர் ரோஸ் சொல்லுவோம் இல்லைங்களா, நாட் ரோஸு. இங்கே பாருங்கள், இந்த பூவுக்கு அடுத்து ஒரு 3 மொட்டு வந்து பூக்க தயாராக இருக்கிறாங்க. அது இல்லாமல் இங்கே பாருங்களேன், வெறும் இலை கூட வரல, ஒரு கனவு வந்து அதுலேயே மொட்டு வர ஆரம்பிச்சிச்சு. எந்த அளவுக்கு வந்து அந்த மண்ணுக்கு அந்த நம்ம கொடுக்குற வந்து சத்துக்கள் வந்து அப்படியே உறிஞ்சி செடி வந்து அவ்வளோ ரிசல்ட்டு நம்மளுக்கு அவ்வளோ தூரம் நம்மளுக்கு பூக்க ஆரம்பிச்சிடுது. எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு மொட்டு தான் நீங்கள் பார்க்க முடியும். இங்கே பாருங்கள், ஒரு மொட்டுக்கு பின்னாடி இன்னொரு மொட்டு அப்படியே ரெடியாக நிற்கிது. இது பூத்து முடித்ததும் நான் இதை நான் பூக்கணும் அப்படின்ற மாதிரி அடுத்தடுத்த மொட்டுகள் வந்து ரெடியாக இருக்குது. ரொம்ப அருமையாக வந்து பூக்க ஆரம்பிக்குதுங்க. எந்த அளவுக்கு பூத்துருக்கு பாருங்கள், அருமையாக பூத்துருக்குங்க. ஒவ்வொரு கிளையிலையும் மொட்டுகளும் அந்த பூக்களும் பார்க்கறதுக்கு எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதேமாரி நீங்களுமே யூஸ் பண்ணணும். நிறைய வந்து எனக்கு கேட்குற கமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய பூச்செடிக்கு வந்து நிறைய பூ வரமாட்டேங்குது, துளிர்கள் வந்து நிறைய வரமாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. அதுக்கு தான் யோசித்தேன், சரி இது நம்மளும் கொடுக்குறோம் மற்றவங்களுக்கும் சொல்லலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோ. இங்கே பாருங்கள், நான் வந்து 8 மணி நேரம் இதை ஊற வச்சேன். காலையிலேயே அரைச்சி ஊற வச்சிட்டேன், லைட்டாக புளிச்சு வந்துருக்கு. 8 மணி நேரம் ஊற வச்சா போதும், நீங்கள் ஒரு 2 நாள் 3 நாள்லாம் ஊற வச்சு கொடுக்காதீங்க. நம்ம செடிங்களுக்கு அப்படியே கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். இது நீங்கள் வந்து தண்ணியில் கலந்துலாம் கொடுக்க வேணாம், நீங்கள் அப்படியே வந்து கொடுங்க. 3 கேரட் அளவுக்கு தான் இதை அரைச்சிருக்கேன். அதை தான் நான் வந்து 1 லிட்டர் தண்ணியில் யூஸ் பண்ணி அப்படியே ஊற வச்சேன். இதை நீங்கள் அப்படியே டைரெக்டாகவே வந்து செடிங்களுக்கு கொடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி ஊற்றி விட்டுட்டு கொஞ்சம் மண்ணை வந்து கிளறி விட்டுருங்க. இப்போ இந்த 1 லிட்டர் தண்ணி வந்து ஒரு 2 செடிக்கு கொடுக்கலாம். நீங்கள் தாராளமாக ஒரு 2 ரோஸ் செடிக்கு கொடுக்கலாம். மெயினாக வந்து இதை வந்து ரோஸ் செடி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாவே ரிசல்ட் இருக்கும். எல்லா பூச்செடிக்குமே கொடுக்கலாம், ஆனால் ரோஸ் செடிக்கு வந்து உண்மையிலே இந்த மாதிரி வந்து ரிசல்ட் இருக்கும். இப்போ நான் இதை கொடுத்துட்டேன், லைட்டாக வந்து மண்ணையும் நீங்கள் கிளறி விட்டுருங்க. இது எப்படி கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா வாரம் 1 முறை கொடுங்க போதும். இப்போ நான் கொடுக்குற அந்த ஃபெர்டிலைசரை பற்றி நான் விரிவாக சொல்லிட்டேன். நீங்களும் யூஸ் பண்ணி எனக்கு எப்படி இருக்குன்றத சொல்லுங்கள். இந்த கேரட் ஜூஸ் பார்த்தீங்கன்னா வாரம் 1 முறை கண்டினியூவாக கொடுத்துட்டு வாங்க. 1 டைம் 2 டைம் கொடுத்துட்டு நீங்கள் என்ன நம்ம செடியிலேருந்து பூவே வரலையே மொட்டே வரலையேன்னு எதிர்பார்க்காதீங்க. கண்டினியூவாக கொடுக்க கொடுக்க அந்த மண்ணுக்குள்ளே போயிட்டு அந்த சத்துக்கள் வந்து நல்லா ஊறி அதுக்கப்புறமா தான் நம்ம செடிக்கு அது உரமாக மாறி அதுக்கப்புறமா நம்ம செடி நம்ம எதிர்பார்க்குற மாதிரி பூக்கள் வரும். உடனே எதிர்பார்க்காதீங்க, நம்ம கொடுக்க கொடுக்க தான் அந்த மண் வளமாக தான் செடி அந்த சத்துக்களை உறிஞ்சி நம்மளுக்கு வந்து ரிசல்ட்டு லேட்டாக தான் கிடைக்கும். ஆனால் கொடுத்துட்டு வாங்க, கொடுத்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்றத நீங்கள் பார்க்குறீங்க இப்போ. அதுக்கப்புறம் நம்ம செடிகளை எப்படி பராமரிக்கணுன்றதை நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம செடிகள் வந்து நிறைய மொட்டுக்கள்லாம் வந்து பூத்து முடிச்சதுக்கப்புறம் முத்தின இலைகளை நம்ம கட் பண்ணி விட்டுறணும்.
ஏன்னா இந்த முத்தின இலைகளுக்கெல்லாம் இந்த சத்துக்கள் போய் திரும்ப அடுத்த கணுவோ இல்லை அடுத்த மொட்டுக்கள் வர்றதுக்கு வந்து லேட் ஆகும். அதனால தான் சொல்கிறேன், எப்பவுமே வந்து ரோஸ் செடியில் இந்த முத்தின இலைகளை வந்து துளிர் இலையை விட்டுருங்க. இதுக்கு முன்னாடி வந்த இலை இருக்கு இல்லைங்களா, அடி தண்டில் இருக்கிற இலைகளெல்லாம் இப்படி நீங்கள் வந்து எடுத்துருங்க. இது ரோஸ் செடிக்கு இதை நீங்கள் கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணியே ஆகணும். மற்ற செடிக்கெல்லாம் இது அவ்வளோ தேவையில்லை. இந்த மாதிரி நம்ம பண்ண பண்ண அதிகமான வந்து துளிர்களும் வந்து நம்மளுக்கு ஈஸியாக டக்கு டக்குன்னு வர ஆரம்பிச்சிடும். பூக்களும் வந்து எந்த நேரமும் நம்ம ரோஸ் செடியில் வந்து பூ இருந்துக்கிட்டே இருக்கும். முதல் முதல் வர இலைகளை தான் நான் எடுக்க சொன்னேன், அதுக்கு மேலே இருக்க இலைகள்லாம் நீங்கள் எடுத்துடாதீங்க. இலைகளும் வந்து நம்ம செடிக்கே உரமாக மாறிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன்.